Hi friends! So, we are going to talk about a rose cherry in this video. So, this is what you know. This is a paneer rose cherry. கிளக்கிளையா கிட்டத்தட்ட ஒரு மரம் சைஸுக்கு இது வந்து வளருங்க. இந்த பன்னீர் ரோஸ் செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலலாம் வந்து ஊருக்கு போகும்போது இந்த செடி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும். இன்றைக்கும் இருந்துச்சு, எல்லாம் பறித்து சாமிக்கு வச்சிட்டோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன குச்சியாக தான் வாங்கிட்டு வந்து வச்சோம். கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய மரம் வந்துருச்சு. இந்த பூவோட அந்த வாசனை இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட அந்த பெட்டல்ஸை வந்து நம்ம சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் வந்து இந்த பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், இதோட ஸ்மெல் பிடிக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் இங்கே இன்னும் வேறு ஒரு ரோஸ் செடியும் இருக்குது, ரெட் ரோஸ். அப்படியே ஒரு வெல்வெட் மாதிரி இருக்குல்ல இந்த ரெட் ரோஸு, குட்டி குட்டியாக தான் இருக்கும், பட் ரொம்ப குட்டி இல்லை, ஓரளவுக்கு மினிமம் சைஸ் இது. அது இல்லாமல் வந்து துளசி செடி, கருந்துளசி, இங்கே ஒரு செடி இருக்குது. இது என்ன செடினே தெரியலை, ஏன்னா என்னோட சின்ன பையன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன ஃப்ரூட்டோ எதை சாப்பிட்டாலும் சரி அந்த விதையை கொண்டு வந்து எங்கேயாவது நட்டு வச்சுருவான். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது செடி அதுவாக முளைக்கும், அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும் என்ன செடின்னு.